அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இனிய குழந்தைகளே, மார்கழு மானாவரியா எதை ரிலீஸ் பண்ணாலும் பார்க்கும் அன்பர்களே, டிசியோட பேட்மேன் விசஸ் சூப்பர்மேன் படம் பார்த்து ஏமாந்த நண்பர்களே, நேயர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம் ஐயா. இன்றைக்கு தலைப்பு, சூப்பர் ஹீரோக்களுக்கு சட்ட கட்டுப்பாடுகள் அவசியமா அனாவசியமா? இதுதான் ஐயா, நியூயார்க்கு, வாஷிங்டன், சொக்கோவியா போன்ற இடங்கள்ல பண்ண சேவைகள் போதாதய்யா, கட்டுப்பாடுகள் நல்லது தானே என்று சட்டத்துக்கு சார்பாக பேச வந்திருக்காக முனைவர் டோனி ஸ்டார்க் அவர்கள். அந்த பக்கம் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி சூப்பர் ஹீரோ ஆகிறான், எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலே விழுந்து செத்து பொழைக்கிறான் ஐயா. இதுக்கு நடுவில் இந்த சட்டங்கள் கட்டுப்பாடுகள் அவசியமா அப்படிங்கிறாக புலவர் கேப்டன் அமெரிக்கா அவர்கள். அவர் அணியில தோள் கொடுப்பான் தோழன் என்பதற்கு இணங்க தோள் கொடுக்க வந்திருக்காரு நம்ம ஐயா இன்டர் சோல்ஜர் அவர்கள். அடிக்கிற வெயில்ல என்னையா விண்டரு அப்படின்னு இந்த பக்கம், குடுக்க இழந்தான் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்புங்கிற குரலுக்கு எடுத்துக்காட்டா அயன்மேனோட நண்பனா, இரும்பு உடுப்ப போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க நம்ம வார் மிசினு. ரெண்டு பக்கமும் பாருங்க ஐயா, எவ்வளவு கம்பீரமா நிக்கிறாங்கன்னு. முனைவர் அயன்மேன் தரப்புல ஒரு பக்கம், பாரதி பாஸ்கர் மாதிரி தைரியமான பெண்மணி நம்ம ஏஜென்ட் ரோமனாஃப், கருப்பா நம்ம கலர்ல உட்கார்ந்துருக்காக ஐயா பிளாக் பேன்தர். நான் ரொம்ப பாவம் ஐயா, விட்டுருங்க ஐயாங்கிற மாதிரி பூஜை வச்சிருக்காக ஆசிரியர் த விசனு. அங்கிட்டு புலவர் கேப்டன் அமெரிக்கா பக்கம், அம்பு மட்டும் ஐயா விட தெரியும் வேற எதுவுமே வராதுன்னு சோகமா மூச்சியை வச்சுக்கிட்டு நம்ம ஹாக்கையி, எங்க சைட்லயும் ஒரு அம்மா இருக்காகல்ல, கைய ஆட்டி ஆட்டி பாடம் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியை திருமதி கார்லட் விச்சு. அவங்க பக்கத்துல கடுகு சிரித்தாலும் காமெடி சிரிக்காதுன்னு ராசா மாதிரி நகைச்சுவை பேச்சாளர் ஐயா, வாங்க ஆண்ட்மேனு. சிறப்பு பட்டிமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஐயா. எந்தெந்த படத்துக்கு என்ன குரல்கள் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க ஐயா, சந்தோஷத்தை பகிர்ந்துக்க ஷேர் பண்ணுங்க ஐயா. இது வரைக்கும் பண்ணலன்னா என்ன குறைஞ்சு போச்சுன்னு இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.